ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிட்டா குக்கிங்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அனிட்டா குக்கிங்ஸில் ஒரு ஸ்பெஷல் டே இன்றைக்கி என்னோட மாமாவுக்கு பர்த்டே ஸோ நான் கேக் பண்ணியிருக்கேன் அதை தான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நைட்டு பன்னெண்டு மணிக்கு கட் பண்ணியிருக்கோம் இந்த கேக் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் மூணு முட்டை எடுத்துருக்கேன் அதை ஒரு க்ளீன் பவுலில் உடச்சி சேர்த்துக்கலாம் மூணு முட்டையும் உடைச்சி சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒன்றரை கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் அந்த சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நம்ம சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஒரேடியாக சேர்த்துக்க வேண்டாம் சுகர் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சேர்த்துக்கோங்க இப்போ பேலன்ஸ் இருக்க அரை கப்பு சுகரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு பீட் பண்ணால் போதும் இப்போ நம்ம இதில் கப்பு ஆயில் சேர்த்துக்கலாம் இது குக்கிங் ஆயில் தான் நீங்கள் வந்து பட்டர் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதே மாதிரி கப்பு சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ இதில் ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப்பு மைதா எடுத்திருக்கேன் இதை நம்ம நல்லா சளிச்சிக்கலாம் சளிச்சு இதில் சேர்த்துக்கலாம் சளிச்சு சேர்த்தாச்சு இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா ஒரே மாதிரி ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணிக்கணும் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க நான் காமிக்கிறேன் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் இப்படி தான் நடுவில் இந்த மாதிரி போட்டுக்கணும் இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிக்கணும் இப்படி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் சே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கால் கப்பு பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கேக் வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சாஃப்ட்னஸ் போயிடும் ஸோ கரெக்ட் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் பேலன்ஸ் இருக்க பாலையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டு அதை நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம் இப்போது ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம் நான் ஹார்ட் ஷேப்பில் செய்யறதுனால ஹார்டின் எடுத்துருக்கேன் ஓகே இதில் நம்ம கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் ஒரு பட் ஷீட் போட்டுடலாம் வாட்டர் ஷீட் போட்டுட்டு இதிலையும் மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேக் பேட்டரை இதில் சேர்த்துடலாம் கேக் பேட்டரை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உள்ளே இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது எதுக்காக பண்ணுறோன்னா உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா உடஞ்சி வந்துடும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு திரும்பவும் டேப் பண்ணிக்கோங்க நல்லா உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் நல்லா உடஞ்சி வந்துடும் பாருங்கள் நல்லா டேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேன் ப்ரீ ஹீட் ஆகியிருக்கோம் இப்போ இதில் நம்ம கேக் பேட்டரை எடுத்து வச்சிடலாம் கவனமாக எடுத்து வைங்க பேன் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பாருங்கள் இதுலேயும் குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் இருக்குது அதை நீங்கள் பிக் வச்சு லைட்டாக அப்படி உடச்சி விட்டுக்கோங்க இப்போ இது தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு பிக் எடுத்து ஜஸ்ட் இப்படி உள்ளே விட்டு பாருங்கள் பாருங்கள் கிளியராக வந்திருக்குது நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மேலே வைக்கிறதுக்கு க்ரீம் ரெடி பண்ணிடலாம் இப்போ இது வந்து விஸ்கையும் அந்த பவுலையும் நம்ம ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும் இப்போ இதில் ஒரு ட்ராப்ஸ் கூட தண்ணி இருக்க ஸோ ஒரு டிஷ்யூ எடுத்து இந்த மாதிரி க்ளீனாக துடைச்சி எடுத்துடலாம் இப்போ இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் வைப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம் இது பீட் பண்ணும்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஐஷிங் சுகர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்தது ஸ்கிப் ஆகிடுச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ கேக்கை கட் பண்ணிக்கலாம் நான் மூணு லேயராக கட் பண்ணிக்கிறேன் சென்டரில் வர லேயரில் நடுவில் ஒரு குட்டி பவுல் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கவனமாக கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கன்னு நான் அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலே கேட்க வச்சிடலாம் கேக்கை வச்சுட்டு அது மேலே சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி க்ரீம் வச்சுக்கோங்க இப்போ அடுத்த லேயர் எடுத்து வச்சிடலாம் கவனமாக எடுத்து வைங்க இப்போ இதில் கொஞ்சம் ஜென்ஸ் சாக்லேட் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சென்டரில் ஃபுல்லாக இதை மாதிரி வச்சிடலாம் இப்படி வச்சு கேக் கட் பண்ணும்போது நம்ம குழந்தைங்களாம் பார்த்தாங்கன்னா ரொம்பவே குஷி ஆகிடுவாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சிடலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல ஓகே இதோட ஓரங்களே நம்ம சுகர் சிரப்பு சேர்த்துட்டு க்ரீம் அப்ளை பண்ணிடலாம் பாருங்கள் நான் ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன் இதுக்கு மேலே அடுத்த லேயர் வச்சுக்கலாம் இந்த லேயரில் மாத்திரம் ஃபோர்க் வச்சு லைட்டாக இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டுக்கோங்க சுகர் சிரப் சீக்கிரமாக உள்ளே போகிறதுக்காக தான் இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு அப்புறம் சுகர் சிரப் சேர்த்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக சுகர் சிரப்ஸ் சேர்த்தாச்சு இப்போ இது மேலே திரும்பவும் க்ரீம் வச்சுக்கலாம் ஃபுல்லாக எல்லா இடமும் போடுற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடமும் கவர் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் க்ரீமில் நான் வயலட் கலர் சேர்த்துக்கிறேன் வயலட் ஜுவல் கலர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நான் டூ ட்ராப்ஸ் தான் சேர்த்துருக்கேன் டூ ட்ராப்ஸ் பத்தல ஸோ நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு ட்ராப்ஸ் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பைப்பிங் பேக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம கேக் மேலே குட்டி குட்டி பூ மாதிரி இதை வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடமும் வச்சு எடுத்துடலாம் இப்போ கீழேயும் இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன் வச்சுக்கலாம் அடுத்தது அந்த ஃப்ளவருக்கு கீழேயும் குட்டி குட்டியாக டிசைன் வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடமும் வச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த கேக்குக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா இந்த இடத்துல ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கேக் ரெசிபி பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்